அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 8, தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு. பக்கம் 351 முதல் 356 வரை. பாலஸ்தீனாவின் பல்வேறு பகுதிகளில் 8 விவசாய குடியிருப்புகள் உண்டு. 1 யோப்பா பட்டணத்திற்கு அருகாமையில் உள்ளது. பள்ளிக்கூடங்களில் ஒன்றில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உண்டு. பண்ணைக்கு சொந்தமாக 28,000 ஏக்கர் நிலம் உண்டு. அது சாரோனின் சமபூமியில் இருக்கிறது. இதில் பெலிஸ்தியர்கள் வசித்தார்கள். அதில் பல்லாயிரக்கணக்கான திராட்சை தோட்டம் மற்றும் ஒலிவு மரங்கள் உண்டு. துருக்கியர்கள் நிலம் யூதர்களுக்கு விற்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் யூதர்களோ வியாபாரிகளாக இருப்பதை போன்று நல்ல விவசாயிகளாகவும் உள்ளனர். எருசலேமின் மலை அடிவாரங்கள் சமப்படுத்தப்பட்டு இருக்கும் நிலையை பார்க்கும்போது அவர்களை வெற்றி கொண்டவர்கள் பரிசுத்த பூமியில் சாகுபடி செய்வதை விட இவர்கள் நன்றாக சாகுபடி செய்வது தெரிகிறது. எருசலேம் பட்டணத்திற்கு வெளியில் உள்ள அதிகபட்சமான நிலம் ஒன்று யூதர்களிடம் அல்லது அவர்களுடைய தர்ம ஸ்தாபனங்கள் கையில் உள்ளது. திரு பெக்கார் ரோட்சைல்ட் பள்ளியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் கூறுகிறார், இப்பொழுது நாங்கள் எருசலேம் ஓட்டலை வாங்கிவிட்டோம். இது அவர்களுடைய பள்ளிக்கூடத்தோடு இணைக்கப்படும் என்கிறார். நியூ ஓலினஸ் என்ற இடத்தில் உள்ள ஒரு இஸ்ரேல் ஐஸ்வர்யவான் விட்டு சென்ற பணத்திலிருந்த சர் மோசஸ் டி மோண்டிஃபோர் என்பவர் பெத்தலகேமுக்கும் எருசலேமுக்கும் இடையில் உள்ள சாலையில் யூதர்களுக்காக நல்ல வீடுகளை கட்டினார். அநேக யூத மருத்துவமனைகளும் உண்டு. யூதர்கள் வெகு சீக்கிரத்தில் பாலஸ்தீனாவை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று உறுதியாக நம்புகிறவர்களுக்குள் 15 பேர்கள் உண்டு. அவர்கள் எருசலேமின் சுவர்கள் மீதே கட்டப்பட்ட ஒரு அருமையான வீட்டில் வசிக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்கர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் யூதர்கள் அல்ல. இவர்கள் அமெரிக்க தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து விசேஷமாக சிக்காகோவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தேவன் உலகத்தை சீர்படுத்தும் வேலை எருசலேமில் தொடங்கி நடைபெறும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கிறார்கள். முதலாவதாக சுவிசேஷ சபை முற்றுப்பெற வேண்டும் என்பதை அவர்கள் அறியவில்லை. இருந்தாலும் எருசலேம் முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் வீதிகள் நன்றாக சீரமைக்கப்பட்டுள்ளன. பட்டணத்தின் சுகாதார நிலை அதிகமாக முன்னேற்றம் அடைந்துள்ளது. சுவருக்கு வெளிப்பக்கத்தில் உள்ள எருசலேம் உள்ளே இருக்கிற பட்டணம் போன்று பெரிதாக உள்ளது. நிலத்தின் மதிப்பு மிகவும் அதிகமாகிவிட்டதால் பரிசுத்த நகரத்தில் இப்பொழுது நிலம் வாங்குவது கடினமாகிவிட்டது. யோப்பா சாலையில் வெளிப்புற வாசலுக்கு அப்பால் நிலத்தின் விலை ஒரு வருட காலத்திற்குள் பல 100 மடங்கு விகிதாசாரத்தில் உயர்ந்துவிட்டது. ஒரு தர்ம ஸ்தாபனத்திற்கு சொந்தமாக ஒரு துண்டு நிலம் $500 வாங்கப்பட்டது. இப்பொழுது அதன் மதிப்பு $8,000. மேலும் அந்த தொகைக்கு இப்பொழுது வாங்க இயலாது. இந்த இடத்திலிருந்து கடற்கரை வரை ஒரு தந்தி கம்பி செல்கிறது. யோப்பாவிலிருந்து எருசலேம் வரை ஒரு ரயில் தண்டவாளம் போடுவதற்காக ஒரு ரயில் சாலை கம்பெனி அழைக்கப்பட்டுள்ளது. சரித்திரத்திலேயே முதல் முறையாக எருசலேமில் காவலர்கள் இருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு நியூயார்க்கில் உள்ளது போன்று இருக்கிறது. ஒரு அமெரிக்க யூதன் யூதர்களின் எருசலேமின் புலம்பலின் சுவருக்கு சென்ற பின் தனது அனுபவத்தை July 89 தி ஹீப்ரூ கிறிஸ்டியன் என்கிற பத்திரிகையில் பின்வருமாறு எழுதியுள்ளார், யூதர்களோடு அதிக மணி நேரம் செலவழித்த பின்னர் என்னுடைய வயதான நண்பர், அவர் ரஷ்யாவில் கோவ்னோ என்கிற இடத்தில் உள்ள ஒரு ரபி என்னிடம் அழுகையின் சுவரண்டை சென்று அவரோடு கூட எருசலேமின் பழக்கடிப்பிற்காக துக்கித்து இஸ்ரேல் தனது முந்தைய மகிமைக்கு திரும்பப்பட வேண்டும் என ஜெபிக்கும்படி வர இயலுமா என்று கேட்டார். நான் வருகிறேன் என்று கூறியதோடு யூதா ஆண்டவரிடம் திரும்பும் நாளை துரிதப்படுத்த ஜெபிக்கிறேன் என்றேன். வெள்ளிக்கிழமை மத்தியானமாக இருந்தபடியாலும் அநேக யூதர்கள் அந்த பழங்காலத்து ஆலயத்தில் ஜெபிக்க கூடினார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து கொண்டேன். உண்மையிலேயே அது மறக்க முடியாத ஒரு காட்சிதான். இங்கே பல்வேறு தேசங்களைச் சேர்ந்த யூதர்கள் விசேஷித்த கிழக்கத்திய உடையிலும் சிலர் தங்களுடைய ஜப ஆடையிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் எவ்வளவு சத்தமாக வாசிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாக
22வது சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள், என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகவும் உருக்கத்துடன் அழுது கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை என்று கூறி அழுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் இவைகளை திரும்ப திரும்ப கூறி அழுது ஜெபிக்கிறார்கள். அவர்களில் அநேகர் அந்த கற்களின் மேல் தங்கள் உதடுகளை வைத்து முத்தமிட்டார்கள். நான் அவர்களுடைய பரிதாபமான உணர்வு பூர்வமான ஜபத்தை கேட்டபோது தல்மூத்தில் ரபி சொன்னதை நினைவு கூர்ந்தேன். தேவாலயம் பாழாக்கப்பட்ட பின்னர் ஜபத்தின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன, கண்ணீரின் வாசல் மாத்திரம் திறந்திருக்கிறது. ரபி துக்ககரமான குரலில் கூறினார், அரண்மனை பாழாய் கிடக்கிறது போன்றவைகளை எருசலேமுக்காக அழுவது என்பது மிகவும் பக்தியுள்ள யூதர்களின் வீடுகளிலேயும் கேட்க முடிகிறது. அவர்கள் நடுராத்திரியில் எழும்பி சாம்பலை தங்கள் தலையின் மேல் போட்டுக்கொண்டு ஜப ஆடை அணிந்து தரையில் முகங்குப்புற விழுந்து துக்கம் தோய்ந்த குரலில் திரும்ப திரும்ப பின்வருமாறு கூறுகிறார்கள். அழுகையின் குரல் ராமாவில் பழைய கோபுரத்திலிருந்து, சியோனின் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஒரு கூக்குரல். ஐயோ, என்னுடைய கிரீடம் ராணிக்குரிய கௌரவம், இளமையின் கனத்தை நான் இன்னும் நினைவு கூறுகிறேன். இருள்தான் எனக்கு தனிமையான இடம், பூர்வகால சிங்காசனத்தை ஒளியால் நிரப்பியது யார்? நான் யெகோவாவின் சௌந்தரியமான மணவாட்டி என்று பெயரிடப்பட்டேன். ஆனால் இப்பொழுது கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு ஆறுதல் படுத்த முடியாதபடி இருக்கிறேன். அவருடைய கடுமையான கோபமும் பழிவாங்குதலிலும் தங்கி என் மகிழ்ச்சி பறந்துவிட்டது, என் இருதயம் பாழாகிவிட்டது. வாருங்கள் என் குமாரத்திகளே, தடுமாற்றம் அடையும் என் பக்கத்தில், ஏனெனில் என் துக்கங்கள் குறையும்படி ஒருவரும் அருகில் வருவதில்லை. ஒப்பிட முடியாதபடி முக்கிய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு பெருமைக்கு ஆளானேன், தேவையற்ற மாயைக்கு ஆளானேன். என்னுடைய இருதயமும் மூர்க்கத்தனமாக அடித்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கையற்ற துன்பம் என்னும் கூண்டில் அடிக்கிறது. யூதா மனம் துக்கித்து கண்ணீர் விட்டு புலம்புகிறான், சிறைப்பட்டு துக்கிக்கின்ற ஒரு விதவையாக. சோலிமாவில் பிரகாசமுள்ள ராணியாக இருந்தேன், தேவனின் சிகரத்தில் ஒரு பொன்னான மேகமாக நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நம்பிக்கையற்றவர்களால் பாழாக்கப்பட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். வனாந்தரத்தில் செல்லும் எளிமையான யாத்திரிகனாக வேறு எவரும் இருக்க முடியாது. என் மார்பிலிருந்து எல்லா குழந்தைகளும் பிடுங்கப்பட்டு விட்டன, முதியோர்கள் கொலையுண்டார்கள், பூமி இரத்தத்தால் நிறைந்தது. என்னுடைய மோசமான நிலையை ஒருவரும் இருதயத்திற்கு எடுத்துக்கொள்ள இயலாதா? வழிந்தோடும் கண்ணீரை கட்டுப்படுத்த ஒருவரும் இல்லையா? ஆத்துமாவை உருவ குத்தும் வலியை அமைதிப்படுத்த யாரும் இல்லையா? புறஜாதியார் துணிய மாட்டார்கள் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. அவரை என் புருஷன் என்று அழைப்பதா? நஞ்சுண்ட அம்பே, கொடூரமான இகழ்ச்சிகளை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும். இரக்கங்களின் பிதாவே, வாரும், கிருபையோடும் திரும்பி வாரும். சியோனின் வாசஸ்தலம் மறுபடியும் அழகுறுவதாக, இஸ்ரேலின் கண் உம்முடைய வாசஸ்தலம் சீர்திருத்தப்பட்டதை காண்பதாக. அல்லேலுயா என்று சொல்லுவோம். மீட்கப்பட்ட ஜனத்தின் பாடல் சத்தம் அந்த நித்திய ஆலயத்தின் எழும்பும் சுவர்களை வாழ்த்தட்டும். இதன் பிறகு அநேக சங்கீதங்கள் வாசிக்கப்பட்டு ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. தரையை விட்டு எழும்பும் போது அவர்கள் கூறுகிறார்கள், தூசியை உதறிக்கொள், எருசலேமே எழும்பி உட்கார், சிறை பிடிக்கப்பட்ட சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தின் கட்டுகளிலிருந்து விடுவித்துக்கொள் என்கிறார்கள். இந்த வேளைகளில் ஒரு சிறப்பான ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. அது சந்தேகத்திற்கு இடமின்றி ஏசாயா 7:14 குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருபையான ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களின் ஜபத்தை கேளும், விசனப்படுகிற இஸ்ரேலுக்கு அவனுடைய ஆவலை நிறைவேற்றும். ஆபிரகாமின் கேடகமே, எங்கள் மீட்பரை அனுப்பும், அவருடைய மகிமையான நாமத்தை இம்மானுயேல் என்று அழையுங்கள். அதிகமான உபத்திரவங்கள்தான் ஏழ்மையான யூதர்களை பாலஸ்தீனாவுக்கு விரட்டிற்று. அவர்கள் வராவிட்டால் தற்கால நாகரீகம் அங்கு வந்திருக்காது. மிகவும் பணம் படைத்த யூதர்கள் வந்திருக்க மாட்டார்கள். இதன் பிறகு
சுய ஆசையினால்தான் வருவார்கள். மற்ற தேசங்களில் அதிகமான பொதுவான உபத்திரவ காலம் வரும்போது சொத்துக்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பாதுகாப்பற்றதாக இருக்கும்போது வருவார்கள். அப்பொழுது பாலஸ்தீனா பொது உடைமையில் இருக்கும். அராஜகத்திலிருந்தும் வெகு தூரத்தில் இருப்பதால் பணம் படைத்த யூதர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான இடமாக தோன்றும். ஆனால் பல்வேறு முனைகளிலிருந்து தற்போதைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது வருகின்ற 15 வருடங்களில் பாலஸ்தீனாவில் அதிக முன்னேற்றம் ஏற்படுவதை காணக்கூடும். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் குருட்டாட்டம் நீங்குகிறது எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 356 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.